வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டுக்கான செகண்ட் T20 மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச் வந்து எப்படியோ ஓரளவுக்கு போச்சு, ரெண்டாவது T20 மேட்ச் வந்து கண்டிப்பாக வின்னிங் டீமாக பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் சரி, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சரி, மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. லாஸ்ட் மேட்ச் டியோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் ரோஹித் சர்மா வச்சு ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ ஈஸியாக வின் பண்ணியிருந்தேன். ஸோ டியோ ஆப்ஷனில் தான் நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் குபேர் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோடு லெட்ஸ் ப்ளே யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 30 ரூபாய் கேஷும் 100 ரூபாய் கேஷ் போனஸும் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து டியோ ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ லீடர் போர்டில் உங்கள் ஆப்போனண்ட் யாரை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ இந்த மேட்சும் கண்டிப்பாக நான் வந்து டியோ ஆப்ஷனில் வின்னிங் டீமாக தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ விஷல் லெவன் அண்ட் ஃபேண்டாஃபி டீமும் நான் வந்து வின்னிங் டீமாக தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்களும் ப்ரெடிக்ஷனை பார்த்து கொஞ்சம் நீங்கள் டீம் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கிரவுண்டை பற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மேட்ச்சில் என்ன கிரவுண்ட் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப, அதாவது மேட்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கிரவுண்டை பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்தேன் நான் வந்து. ஸோ ரீசெண்டாக ஒரு மேட்ச் கூட இந்த கிரவுண்டில் நடக்கல, அதாவது ரீசெண்டாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரீசெண்டாக எந்த மேட்சுமே நடக்கலை. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிக் ஸ்டேடியம் அப்படின்ட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஸ்டேடியம் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு டீமில் உள்ள ஸ்பின்னர்ஸையும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க, ஏன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தியே சொல்லியிருக்காங்க, ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து நம்மளை கொஞ்சம் அழுத்தியே ஸ்பின்னர்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த ரீசெண்டாக இந்த கிரவுண்டில் ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட் ஒரு டைமும் சேசிங் டீம் வந்து ஒரு டைமும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டிலே ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 196 ரன் அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா 49, ஆவரேஜான ஸ்கோர் பார்த்திங்கன்னா 157. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஓன் டீம் போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து தாராளமாக இந்த டீம் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த பிச் ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் அதனால தான். ஸோ ரீசெண்டான இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 6 மேட்ச்சில் 4 மேட்ச் வந்து தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க T20. அதே தான் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும், லாஸ்ட் 6 மேட்ச்சில் 3 மேட்ச் மட்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு T20 மேட்சுமே அவங்க நல்லா ட்ரை பண்ணாங்க, லாஸ்ட் ஓவருக்கு 10 ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, 6 பாலில் 10 ரனுக்கு அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இந்தியாவுக்கு, அதை அடிச்சுட்டாங்க, அதனால் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நியூஸ்லாந்து நல்லாவே ட்ரை பண்ணாங்க, நான் கூட ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் இந்தியா வந்து, ஆனால் அப்படி நடக்காமல் போயிடுச்சு. ஸோ பாசிபிள் 11 யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா அண்ட் கே எல் ராகுல். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து கேஎல் ராகுல் வந்து கண்டிப்பாக நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா கேஎல் ராகுல் நல்லா ஆட தான் செய்வார் எல்லா மேட்சுமே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 15 ரன்லேயே அவுட் ஆகிட்டார், அதனால் இந்த மேட்ச் வந்து கேஎல் ராகுல் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் ரோஹித் சர்மாவும் நல்லாவே ஆடுவார், சூரியகுமார் யாதவும் நல்ல நிலமையில் தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த 3 பேரை நம்ம ட்ரை பண்ணால் மட்டும் போதும் பேட்டிங்க்கு, வேறு யாரையுமே நம்ம பேட்டிங்கில் ட்ரை பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பவுலிங் ஆப்ஷன் வந்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ணிட்டு வெங்கடேஷ் ஐயர், இந்த 3 பேரையுமே நம்ம வந்து ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம். அதாவது ஸ்மால் லீக் டீமுக்கு, நம்ம வந்து ஸ்மால் லீக் ப்ரீவியூ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்மால் லீக் டீமுக்கு வந்து இந்த 3 பேரையும் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இவ்வளோ தான் பேட்டிங், 6 பேட்டிங் வச்சுருக்காங்க, நம்ம 3 பேர் செலக்ட் பண்ணியாச்சு, 3 பேரை ட்ராப் பண்ணியாச்சு. பவுலிங்னு வரும்போது அஸ்வினு, அக்ஷர் பட்டேல், புவனேஸ்வர் குமார், தீபக் சகா, சிராஜ், 5 பேர் வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து அஸ்வினையும் அண்ட் அக்ஷர் பட்டேலையும் கண்டிப்பாக டீமில் எடுத்துறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர் கொஞ்சம் அழுத்தியே தான் சொன்னாங்க, ஸ்பின்னருக்கு கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஸ்வின் அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்து லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலாம், அதனால் அவர் வந்து இந்த மேட்ச் வந்து பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக பிக் பண்ணியிருக்காங்க, அதுவும் நமக்கு ஒரு நல்லதாக போச்சு. ஸோ அவர் வந்து இந்த மேட்ச்சில் ட்ரம்ப் கார்டு பிக்காக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அஸ்வின் அண்ட் அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கிறோம். புவனேஸ்வர் குமார், தீபக் சகார், இல்லைனா சிராஜ், ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை ரெண்டு பேரும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அஸ்வின் அண்ட் அக்ஷர் பட்டேலேருந்து யாராச்சும் ஒருத்தரை தாராளமாக ட்ராப் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து முக்கியமான பிளேயர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா அண்ட் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, சூரியகுமார் யாதவ் இருப்பார், அஸ்வின் அண்ட் அக்ஷர் படேல், அடுத்து பூமியும் இருப்பார்,
ஸோ இந்த அஞ்சு பேரையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் வச்சே தான் ஆகணும். இந்த ஆறு பேரையும் உங்கள் டீமில் கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் வந்து மார்டின் கப்தில் அண்ட் மிச்சல் ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சே மார்டின் கப்தில் வந்து ஃப்ளாப்பாக இருக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அதே தான் மிச்சல் வந்து நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இல்லை அவர் லாஸ்ட் மேட்ச் அடிச்சிட்டாரு இவர் அடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல. ஸோ ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா மார்டின் கப்தில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார் இந்தியா கூட. அதனால் ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பராக ஆடி கொடுத்துட்டாரு. ஸோ அது ஒரு ரீசன். பட் இருந்தாலும் மிச்சல் வந்து நல்ல பிளேயர் தான். ரீசெண்டாக எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடி கொடுத்தாரு வேர்ல்டு கப்பில், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்மேன். ஸோ இவரும் லாஸ்ட் மேட்ச் வந்து நான் வந்து கிராண்ட் லீக் டீமில் வந்து நான் இவர் எடுத்து கொடுத்தேன், ஆனால் ஸ்மால் லீக் டீமில் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த லெவலுக்கு பெருசாக ஒன்றும் க்ளீன் ஸ்வீப் ஆகலை. இந்த மேட்ச் இவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாப் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ கப்தில் சாப்மேன், ஸோ இந்த ரெண்டு பேரையுமே நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் வந்து இதை எடுக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் தோணுது. ஸோ ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆகி போயிட்டார். நல்ல பிளேயர் தான், ஆடலை. சைஃபர்டு ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ரவீந்திரா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர், ஸ்பின் பவுலிங் பண்ணுவார். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் வந்து சாண்டரு அண்ட் சவுதி, ஃபெர்குசன், ஸ்டேலே, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு. ஸோ இதில் பவுலிங்கில் முக்கியமான பிளேயர்ஸ் யார் அப்படின்னா ட்ரெண்ட் போல்டு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ட்ரெண்ட் போல்டு வந்து ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். அடுத்து ஃபெர்குசனும் நல்ல பிளேயர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். கேகேஆருக்கு சூப்பராக பவுலிங் போட்டு கொடுத்தாரு. ஸோ ஃபெர்குசனும் நல்ல பிளேயர் தான். அண்ட் சவுதி அந்த டீமோட கேப்டன் அப்படிங்கிறதுனால அவரே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வந்து மிச்சல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சைஃபர்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாண்டர் அண்ட் சவுதி ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு, ஃபெர்குசனே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஆறு பிளேயருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்மால் லீக்கில் யார் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சும் நான் வந்து கேஎல் ராகுலை தான் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ராகுல் இந்த மேட்ச் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் வந்து கேஎல் ராகுலை கேப்டனாக ட்ரை பண்ணுறேன். வைஸ் கேப்டன் வந்து ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணலாம் நீங்கள், இல்லைனா மிச்சலை கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா பவுலிங் ஒரு ஓவர் போட்டார் லாஸ்ட் மேட்ச், அதனால் அதுவும் விக்கெட் எடுத்துட்டார். அதனால் ஒருவேளை பவுலிங் கொடுக்கலாம் அவருக்கு. ஒரு மிடில் ஓவரில் பவுலிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அவர் அந்த ஓவர் போட்டில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல அப்படின்னா கூட பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து விக்கெட் எடுத்துட்டார், அதனால் பவுலிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரெண்ட் போல்டே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாலு பேரையும் நீங்கள் வந்து ஸ்மால் லீக்கில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் தீபக் சகார், அக்ஷர் படேல். ஏன்னா ஸ்பின் எடுப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அக்ஷர் படேல் வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியாக எடுத்திருக்காங்க, அதனால் அக்ஷர் படேலை ட்ரை பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் அண்ட் மார்டின் கப்தில். ஸோ இந்த நாலு பேரையும் வந்து நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி டீம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து நண்பா ரிஷப் பண்ணிட்ட ட்ரா பண்ணிவிட்டு சைஃபர்ட்டை தான் எடுத்திருக்கேன். ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட் தான் லாஸ்ட் மேட்ச்சில் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் ரிஷப் பண்ணிட்டு கூட வாங்கி கொடுத்தாரு. ஸோ நான் அதனால் சைஃபர்ட்டே அதுக்கு பதிலாக எடுக்கிறேன். ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு வந்து லாஸ்ட் மேட்ச் கூட இது யார் ஸ்ரேயஸ்க்கு முன்னாடியே இறங்கிட்டார். ஆனால் இந்த மேட்ச் அப்படி இறங்குவான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் சைஃபர்ட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துல. ரிஷப் பண்ணிட்டுக்கு பதிலாக நம்ம இந்தியன் பவுலர் யாரையாச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ நான் வந்து கப்தியில் ட்ரை பண்ணல, ஏன்னா ஃப்ளாப் ஆவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்மேனும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணார், அதனால் இந்த மேட்ச்லாம் அந்தளவுக்கு ஆட விடமாட்டாங்க நினைக்கிறேன் இந்தியா வந்து. அதனால் இவரும் ஃப்ளாப் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ளாப்னா டக்கில் போவார்ல சொல்லலை, மேக்ஸிமம் ஒரு 20 ரன் வரைக்கும் அடிக்கலாம், அதுக்கு மேலாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்ஷர் படேல் அண்ட் மிச்சல் எடுத்திருக்கேன். அக்ஷர் படேல் வந்து ட்ரம்ப் கார்டு பிக் இந்த மேட்ச்சில் வந்து. ஸோ அதனால் அவர் வந்து இந்த மேட்ச் நல்லா ஆடிட்டார்னா நம்ம வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்டு, ஃபெர்குசன், அஸ்வின், தீபக் சகார், சிராஜ். ஸோ நம்ம வந்து புவனேஸ்வர் குமாரை எடுக்காமல் நம்ம வந்து சிராஜ் அண்ட் தீபக் சகார் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா
தீபக் சகருக்கு பதிலாக பூவியை கூட எடுக்கலாம், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே பவுலிங் பண்ணார் அதனால். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிச்சலை தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதே ரீசன் தான், அவருக்கு வந்து பவுலிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் அப்படிங்கும் போது அன்றைக்கு மாதிரி ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாலே 25 பாயிண்ட் ப்ளஸ் ஒரு 10-20 ரன் அடித்தா கூட 50 பாயிண்ட்டுக்கு மேலே வாங்கி கொடுத்துருவார், அதனால தான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அக்சர் படேலே, அஸ்வின், புவனேஸ்வர் குமார், சிராஜ் இந்த 4 பவுலர்ஸில் யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க, மிச்சலை போட விருப்பம் இல்லாதவங்க. ஸோ இப்போ நம்ம டீமை சேவ் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் வந்து இந்தியாவிலேருந்து 3 பேட்ஸ்மேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ 3 பேட்ஸ்மேன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். பவுலிங் பார்த்திங்கன்னா அக்சர் படேல், அஸ்வின், புவனேஸ்வர் குமார், 4வது பார்த்திங்கன்னா சிராஜ். அதே தான் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் 2 பேட்டிங், சைஃபர்ட்டும் மிச்சலும் பேட்டிங். பவுலிங் பார்த்திங்கன்னா ஃபெர்கூசன் அண்ட் ட்ரெண்ட் போல்டு முக்கியமான பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி டீம் எடுக்கணும், எப்படி எதனால் எடுத்திருக்கோம், ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸு, இப்போ பிச்சு ரிப்போர்ட் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சுக்கு நான் வந்து 6 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துட்றேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கிவ்அவேக்கான இது கொடுத்தேன், 2வது கிவ்அவேக்கான காசு வந்து நான் கொடுக்கல. ஸோ அதுவும் நீங்கள் கொடுத்துருவேன், ஏன்னா என்னோட பேங்க் சர்வர் வந்து எரர் இருந்ததுனால நான் கொடுக்க முடியல. ஸோ இப்போ சரியாயிட்டு, ஸோ அதனால் நான் இன்றைக்கி கொடுத்துருவேன். ஸோ 3வது கிவ்அவே வந்து இந்த மேட்ச்லேயும் நான் கொடுக்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ வச்சு ஜாயின் பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் போயிட்டு கிளாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னொரு யூஸர் கூட. ஸோ அது நல்லா இருக்காது, ஏன்னா நம்ம வந்து வின் பண்ணுறதே ஏதோ ஒரு ஒரு அதிசயமாக தான் வின் பண்ணுவோம், அதுலேயும் போய் நீங்கள் கிளாஸ் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு நம்ம லோகோ வச்சு ஜாயின் பண்ணணும், அதுதான் கிவ்அவே. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ மறக்காமல் லோகோ வைக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்தால் கூட கொடுக்க மாட்டேன். ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கான காசை கொடுத்துட்றேன் இன்றைக்கி. ஸோ சர்வர் எல்லாம் கிளியர் ஆகிட்டு, ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.